அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில முக்கிய கேள்விகள் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள். சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ள ஒரு இன்ஃபர்மேஷன், உணவகங்களிலிருந்து பார்சல் எடுத்து செல்லும் உணவுகளுக்கு எந்த வரி விதிப்பது பொருந்தாதது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சேவை வரி தான் பொருந்தாதது அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொன்னாங்க. செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள். இதில் மொத்தம் மூணு டைப் ஆஃப் க்வெஸ்சன் இருக்குது. பறக்கும் சீக்கியர் என அழைக்கப்படுபவர் யார்? அவருடைய பேரை கொடுத்துட்டு எந்த விளையாட்டில் அவர் சிறந்தவர் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்பாங்க. எந்த வருடம் நடந்த இல்லைனா எந்த இடத்துல நடந்த விளையாட்டில் அவர் தங்கம் வென்றார் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்பாங்க. 1958 இங்கிலாந்தில் நடந்த காமன்வெல்த் விளையாட்டில் தங்கம் வென்றவர் மில்கா சிங்கு, அவர்தான் பறக்கும் சீக்கியர் என அழைக்கப்படுகிறார். இந்திய தடகள ஜாம்பவான். மூணாவது க்வெஸ்சன் பாருங்கள். அடுத்த ஆண்டு 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய கலாச்சாரம் பாரம்பரியம் ஆகியவற்றை பிரபலப்படுத்த எந்த பெயரில் தேசிய அளவிலான திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது? இது ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சனு, எக்ஸாமில் கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். இவ அப்படின்ற பெயரில் தான் தேசிய அளவிலான திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. இதுவும் ரொம்ப முக்கியமானது. நம்ம காந்தி அவர்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். ரயிலில் இருந்து மகாத்மா காந்தி தள்ளிவிடப்பட்ட தினம் தென்னாப்பிரிக்காவில் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம படிச்சிருப்போம் எல்லாருமே, ஆனால் தேதி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இதற்கான ஆன்சர் ஜூன் 7. ஜூன் 7 தான் ரயிலிலிருந்து மகாத்மா காந்தி அவர்கள் தள்ளிவிடப்பட்டிருப்பார். க்வெஸ்சன் நம்பர் 5 பாருங்கள். மீன்களின் இனப்பெருக்க காலத்தையொட்டி தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதியில், இது நீங்கள் நோட் பண்ணணும், எந்த மாதங்களில் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டு வருகிறது? ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14 வரை. க்வெஸ்சன் நம்பர் 6 பாருங்க. எந்த உயிரியல் பூங்காவில் சிங்கங்களுக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது கடந்த வாரம் கண்டறியப்பட்டது? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், வண்டலூர் பூங்காவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. நீலா என்கிற பெண் சிங்கம் உயிர் இறந்துருக்கும். நம்ம டெலகிராம் சேனலில் கூட இதை டெஸ்ட்டாக கேட்டிருப்போம். டெஸ்ட் அட்டன் பண்ண விரும்புகிறவங்க நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் நியூஸ் பேப்பர் கட்டிங் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், அதையும் பார்த்து பயனடையுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நோட்ஸ் எடுத்து வைங்க, எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.